ஒரே குஷிதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கா.
சார் சார் கமிங். மே கம் இன் சார். யா கம் இன். யா மிஸ்டர் நாசர், டேக் யூர் சீட். தேங்க் யூ சார். தட்ஸ் நைஸ் மிஸ்டர் நாசர். உங்களை மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் வரணும், சாதிக்கணும் தான் நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். உங்களை மாதிரி கடுமையாக உழைக்கிறவங்க தான் இப்போ இந்த கம்பெனிக்கு தேவை. இட்ஸ் ஓகே சார். மிஸ்டர் நாசர், நான் ரொம்ப கண்டிப்பானவன். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, ஆமே கரெக்ட்? இல்லை சார். மிஸ்டர் நாசர், இந்த கேர்ள் ஃப்ரெண்டு அது இதுன்னு ஏதாவது? இல்லை சார். இல்லை, நான் எதுக்கு கேட்டேன்னா, தெரியும் சார், கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலே அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு எஸ்எம்எஸ் மிஸ்டர் கால்னு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆமே கரெக்ட் சார்? ஆ, தட்ஸ் கரெக்ட். மிஸ்டர் நாசர், நான் ஒரு ஆளை பார்த்தா கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவேன். கரெக்ட் சார். இது நான் சொன்ன ஆளை பத்தி சொல்றீங்களா இல்ல ஜட்ஜ்மென்ட் பத்தி சொல்றீங்களா? சாரி சார். ஆ, பீ கேர்ஃபுல். யா, நீங்க கிளம்பலாம். ஆல் தி பெஸ்ட். இந்தாங்க உங்க ஃபைல். தேங்க் யூ சார். தேங்க் யூ. பட்டைய கிளப்புங்க. சூப்பரா இருந்துச்சானே. ஒரே போராட்டமா போச்சுடா அவளோட. அவளை நாங்க தூக்கும் போதும் இப்படித்தான் போராட்டமா போச்சுன்னு பாருங்கடா, என் ஸ்டெப்ஸ பாருங்கடா, ஒரு ஐடியா கொடுங்கடா. ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? நான் ஜோடி நம்பர் ஒன்ல கலந்துகிட்டு ஜெயிச்சா உங்களுக்கு தானடா பெருமை. சரிடா மச்சான், ஜோடி நம்பர் ஒன்ல ஆட போறேன், ஜோடி நம்பர் ஒன்ல ஆட போறேன்னு சொல்லிட்டே இருக்கியே. உன் கூட ஆட போற ஜோடி யாருன்னு இது வரைக்கும் காட்டவே மாட்டேங்கிறியடா. அதைத்தானே தேடிட்டு இருக்கேன். நீங்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்களடா. ஐடியா மச்சான், உன் கூட ஜோடி ஆறதுக்கு ஒரு ஜோடி வேணும், அவ்வளவுதானே? அது எங்க ஆபீஸ் ஒர்க் பண்ற அந்த ஸ்டெனோ போடலாங்கற. இல்லடா, எம்டியோட பிஏவா? வேற யாரனால சொல்லு மச்சான். அது வந்து கக்கூஸ்க்குள்ள சசமா போட்டுலாமா? மச்சான் மச்சான், ஏய் என்னடா உடனே கிளம்பிட்ட? இன்னைக்கு தானே வந்த. டேய், ஒரு நாள் இருந்துட்டு சண்டே அன்னைக்கு அப்படி ஜாலியாக வெளியே போயிட்டு அப்புறம் போனடா மச்சான். இல்லடா மச்சான், உனக்கு தான் தெரியும்ல, அப்பா ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்டு, அவருக்கு மருந்து மாத்திரை எல்லாமே நான் தானடா வாங்கி கொடுக்கணும். அம்மாவுக்கும் அதை பற்றி அவ்வளோவா தெரியாது. ஸோ நான் கிளம்பி ஆகணும்டா. வேலை கிடைச்சிட்டா நான் இங்கே தானே தங்க போகிறேன். அப்பா மட்டும், அப்பாவுக்கு யார் மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பா? டேய் சும்மாறா. டேய் குமாரா, அப்பாவையும் அம்மாவையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட வேண்டியது தான். சரிடா. வாப்பா. நான் சார், எப்படி இருக்க? உட்காரு. இன்டர்வியூலாம் எப்படி அட்டெண்ட் பண்ணிருக்க? மேக்ஸிமம் ஓகே ஆயிடாதா? சரி, காலையில் டேப்லெட்லாம் போட்டிங்களா? என்னத்தா, டானிக் பாட்டில் குறைஞ்ச மாதிரியே தெரியல. மருந்து சாப்பிட்டா ஒரு வாரம், சாப்பிடலாம் ஏழு நாள், எல்லாம் பழகி போச்சுதா. குளிச்சுட்டு வாப்பா, சாப்பிடலாம். போப்பா, போயிட்டு வா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். என்ன செய்திதா? உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? வாப்பா சொல்றேன். ம், சரிதா. என்னடா ஆச்சு? எனக்கு பின்னாடி வர்றத மச்சான் முன்னாடியே சொல்லிருவேன். அப்படியா? சொல்லு பாப்போம். கக்கூஸ்தே, குளிக்க வந்த நாயி குத்த வைக்க போது பத்தியா? வாடா மாப்பிளா, எப்படா வந்த? காலையில தான்டா. மச்சான், நேத்தெல்லாம் உனக்காக தானே நாங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். எதுக்குடா? நேத்து இன்ட்ரி அட்டன் பண்ணல,
அதுல பெயிலா பெண்ணு தான் ரொம்ப நல்ல எண்ணம்டா. பின்ன நீ எங்களை விட்டு போயிட்டியா? நாங்க யாரு கூட என்ஜாய் பண்றது? ஏன்டா அப்படி உம்முன்னு இருக்க? வேற என்ன, வழக்கம் போல சென்னையில இருந்து வந்தவனா அவங்க அப்பா சொல்லிருப்பாரு. டேய் நாசர், ஏற்கனவே நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட், எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. நான் கண்ண முறதுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசைப்படுறா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிருப்பாரு. அதான் மாப்பிள இங்க ஓவரா வந்து ஃபீல் பண்றான்டா. அதெல்லாம் கைமீறி போச்சுடா. பொண்ணை பார்த்து முடிவே பண்ணிட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க நாளைக்கு மாப்பிள பார்க்க வராங்களாம். புதுப்பட்டினத்துக்காக வந்துட்டாங்க. எதுக்குலாம் இதெல்லாம் தின்னுங்க பெரியமா. இந்தாங்க மோன, ஸ்வீட் எடுத்துக்கங்க. எங்க குடும்பத்திலேயே நான் தான் முத முதல்ல உங்களுக்கு ஸ்வீட் தரேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் பொண்ணோட மாமா, உங்க சச்சா. சரி சச்சா. என்ன நைனா, அதுக்குள்ள மகன் கிட்ட குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சுட்ட? வேற என்ன, சச்சாவை அடிக்கடி கவனிக்க சொல்லிட்டு இருப்பா. நீ ஊருக்கு வாடி, உன்னை குளத்துல பிடிச்சு தள்ளி சாவடிச்சிடறேன். நல்லா தான் பாரு, என்ன வெக்கும் இந்த வயசுல. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கிய? அதெல்லாம் நான் பேசிட்டேன் மச்சான், அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அடுத்து ஆக வேண்டியத பாருங்க. கிளம்புறோம். ஒரு நிமிஷம் அவசரமா போயிட்டு வந்துருங்க. அது இல்ல வாங்கல. என்ன எதுக்கு தனியா கூப்பிடுறாரு? இல்ல சாச்சா, எதா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லுங்க மோனே. நம்ம இதுல பொண்ணதான் பாக்க முடியாது, ஒரு போட்டோவாச்சும். அட, இத கேக்கத்தான் வந்தீங்களா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். இதுக்கு போய் ஏன் இடியாபத்த புடிற மாதிரி இப்படி நெளியறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க மோனே. ஏ மச்சான், என்ன மீறி ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாரு. ஆனா ஒண்ணு மோனே, நீங்க மட்டும் அந்த பொண்ணை பாத்தீங்கன்னு வைங்க, வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டீங்க மோனே. வந்துட்டமா. என்ன விசாரிச்சிங்களா? ஏமா, இந்த காலத்துல மகருக்கு யாரு மாப்பிள்ள குடுக்கறா? மகருக்கு மாப்பிள்ள வரதே பெரிய விஷயமாச்சே. அதானே எனக்கும் பயமா இருக்கு. கை கூலியும் வேணாங்கிறாங்க, நகை நட்டு உங்க இஷ்டத்துக்கு போடுங்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு ஏதாவது குறைகளும் இருக்குமோ? பாத்தியா பாத்தியா, ஒருத்தர் கை கூலி வேண்டாம்னால அவர் நுண்டியா முடமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடல. மாப்பிளைக்கு எந்த குறையும் கிடையாது. வழக்கம் இல்லையே. நான் வேணா நம்ம மச்சான் கிட்ட கேட்டு பாக்கட்டுமா?
கேட்டு பாருங்க. வாங்க மாப்பிள, இப்ப வந்திய? இப்பதான் வந்த மச்சான். அப்புறம் என்ன விஷயம்? எல்லாம் நம்ம சர்மிளா விஷயம் தான் மாப்பிள. நம்ம சர்மிளா போட்டோவை பார்க்கணும்னு ஆசையா இருக்காரு. அதுக்கு நீ என்ன சொன்னிய? மச்சான கேட்டு வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டேன். என்ன மாப்பிள, நீங்களே தெரியாத மாதிரி பேசுறீங்க. நம்ம ஊரு நடைமுற போக்குவரத்து உங்களுக்கு தெரியாதான்னு. அது மட்டும் இல்ல மாப்பிள, என் பொண்ணுக்கு என்ன குறைச்சு? அவ ராணி மாதிரி. நான் மட்டும் ஊன்னு சொன்னா அவளை கட்டிக்கிறதுக்கு ஆயிரம் ராஜா இருக்கா. ஏதோ போனா போகுது, நல்ல குடும்பமா இருக்குதேன்னு பார்த்தா. இதை பாருங்க மாப்பிள, போட்டோ பார்த்து தான் கல்யாணம்னா என் பொண்ணுக்கு அப்படியே குழந்தை மாப்பிள வேணாம். நான் வேற போட்டோவை கொண்டு வந்து காட்டுறேன்னு மாப்பிள்ளை கிட்ட வீரப்பா சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்படி உசு பேத்தி உசு பேத்தி என்ன ராணகலமாக்கிட்டாங்கள. பொண்ண பாக்கணும் அவ்வளவுதானா? எப்படா ஐடியா ஒண்ணும்டா, யோசிப்போம்டா. டே மாப்பிள, கண்டிப்பா நீ எப்படியாவது பொண்ண பாக்கடா. ஓகே. என்னடி சர்மிளா, வர வர உனக்கு கல்யாண கலை ஏறிக்கிட்டே போகுது. போங்கக்கா. இங்க பாரு, தங்கத்தை நெருப்புல போட்ட மாதிரி தக தகன்னு உன் மூஞ்சி ஜொலிக்குதுரி. கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சு வந்த. அக்கா நான் உனக்கு கேக்கட்டா? என்னடி? இல்ல இங்க பாருடி, சொல்ல வந்தத சட்டுன்னு சொல்லு. எனக்கு நிறைய வேலை கிடக்குது. அக்கா நானே இவ்வளோ ஆசையோட பேச வந்தேன், நீங்க இப்படி கடிச்சு துப்புனா என்ன பேசுறதா? சரி சொல்லு. இல்ல அம்மா கிட்ட மாப்பிள்ளைய பத்தி கேட்டேன். அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒன்னும் சொல்லாம போயிட்டாங்க. நீ அதை கேட்டு சொல்லுக்கா. ஏண்டி மாப்பிள்ளைய பத்தி என்கிட்ட கேக்குற? நானா மாப்பிள்ளைய பாக்க போனேன்? பெரியத்தாவும் பெரியம்மாவும் தானே பாக்க போனாங்க. மாப்பிள்ளைய பத்தி எனக்கு என்ன தெரியும்? இல்லக்கா, ஓ மாப்பிள்ள கூட கல்யாணம் ஆகி 2 மாசத்துலயே துபாய் சவுதின்னு போயிட்டாரு. அப்படி இருக்குமோன்னு யோசனையா இருக்கு. அடிச்சிருக்கி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மாப்பிள்ளைய பத்தி நானும் விசாரிச்சிட்டேன். அவர் ஏதோ சென்னையில தான் வேலை பார்க்க போறதா சொல்லிக்கிட்டாங்க. அக்கா இப்பதான் மாப்பிள்ள பாத்துருக்கு, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னு கணக்கு போட ஆரம்பிச்சுட்டு பாரு. அடி சிறப்பால நண்டு பாயல. டேய் மாப்பிள, அதான்டா பொண்ணு வீடு, நல்லா பாத்துக்க. ஹலோ, யாருங்க வீட்டுல? ஓட்டு லிஸ்ட் எடுத்து வந்திருக்க ஐயா. அப்படினா ஓட்டு போடுறவங்க பேரையும் வயசையும் எழுதிட்டு போகணும். அது என் மகனுக்கு தான் தெரியும். அப்ப உங்க மகனை கூப்பிடுங்க. அவனை இப்ப கூப்பிட முடியாத. அவன் வெளிநாட்டுல இருக்கான். ஐயா வீட்ல வேற யாரும் இல்லையா? பொம்பளைங்க தான் இருக்காங்க. அப்ப அவங்களே கூப்பிடுங்க. எங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் வெளியில வர மாட்டாங்க. டேய் மாப்ள கொஞ்சம் சீக்கிரம் பண்றா, அவசரப்படாத. டேய் என்னடா நடக்குது? புரியலடா. வணக்கம் பாய். வணக்கம், வாங்க உள்ள போலாம். என்ன ஆசை? அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்க மாதிரி தெரியுது. ஒண்ணுமில்லாத்தா, நம்ம தொகுதியில இடைத்தேர்தல் வருதுல்ல, அதுக்கு வாக்காளர் லிஸ்ட் விஷயமா நம்ம தலைவரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்காங்க. நம்ம தலைவர் ஊர்ல இல்லையா, அதான் நம்ம கிட்ட ஒரு சின்ன ஆலோசனை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்காங்க. என்ன ஆசை சொல்றீங்க? ஏற்கனவே 2 பேர் அங்க வாக்காளர் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. என்னது? உனக்கு ஓகேடா. ஓகே, பேக் பண்ணிடுங்க. ஆ சரி. டேய் துபாய்க்காரன் பேசுறேன். பேசு பேசு. ஹலோ.
என்னடா கிண்டல் பண்றியா? நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு இன்னைக்கு துபாயில இருந்து ஃபோன் பண்ற, நீ கிளம்பிட்டியா இல்லையா? நீ என்னடா பண்றது, நானும் தலைகீழா நின்னு பாத்துட்டேன், துபாய்க்காரன் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப என் மேரேஜுக்கு வரல நீ? டேய் சாரிடா, கோச்சுக்காதடா. ஓகேடா. என்னடா மாப்பிள வரலையாமா? வரலடா. நல்லதுங்க. என்னடி பாதி பேரை காணோம்? மச்சி, உங்க மருமகளை வாழ்த்தி நீங்க தான் மருதாணி வைக்கணும். எழுந்துறீங்க. வாங்க வந்து எல்லாரும் மருதாணி வேங்கடி பொண்ணுக்கு. வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் மணமக்கள் நூறாண்டு வாழ்க வாழ்கவே வாழ்கவே. விஜயன் குமரனும் ஏன்டா வரல? குமரனுக்கு வைரஸ் ஃபீவர், விஜய் தான் கூட இருக்கான், அதான் மச்சான் வரல. வாழ்கவே. வாங்க வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வரோம், அதுக்கு தானே வந்திருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வாங்க வாங்க எல்லாரும். மச்சி எடுத்து கொடுங்க. குடிங்கடி. தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் புதுப்பட்டணத்தை சார்ந்த ஜனாப் ஹசன் அலியின் மகள் திருநிறை செல்வி குமாரத்தி சர்மிளா பானுவை ₹30,000 மகர் கொடுத்து திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறீர்களா? சம்மதிக்கிறேன். மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீர்களா? மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். அல்ஹம்துலில்லா. கையெழுத்து போடுங்க. இங்கயா? அங்கதான். வல்லவன் அருளால் நல்லறம் வேணி. பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்கிக்கோங்க. அல்லாத நினைச்சு கையெழுத்து போடுமா? காலை மிகும் அழகு யூசுப் நபியுடன் கனிவுடன் துலகா வாழ்ந்தது போலும் உலகத்தை சுலைமான் நபியுடன் உன்னத பல்கீர் வாழ்ந்தது போலும் இறைவன் பூதராய் சுடராய் வந்த
சந்தோஷம். பாரவி சாப்பிட போலாம். அதெல்லாம் எப்பவும் முடிச்சாச்சு. அப்ப நான் கிளம்புறேன் சார். என்னடா எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு போலாம்ல? இல்லை, குமரன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், விஜய் தான் பார்த்துக்கிறான். நான் போய் தான் விஜய் ரூம்க்கு அனுப்பணும். அதான் கிளம்புறேண்ணா சார். ஓ சரிடா. என்னண்ணா சார் தங்கச்சியை காட்டாமையே அனுப்புகிற? நானே இன்னும் பார்க்கலடா. என்னது இன்னும் நீயே பார்க்கலையா? ஏய், அவங்க இதில் கல்யாணம் முடிஞ்சாலாம் பார்க்க முடியாதுடா. ஃபஸ்ட் நைட் இப்போ தான் பார்க்க முடியும். ஆல் த பெஸ்டா, நான் கிளம்புறேன். சரிடா. ஆ, குமரனை விஜய் நான் கேட்டேன்னு சொல்கிறேன். கண்டிப்பாடா. பாய் பாய். கிளம்புங்க சீக்கிரம், பஸ்ல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க நம்மளுக்காக வேண்டியும். நல்லபடியா போயிட்டு வாமா. நாங்க வரோம் மச்சி. ஒண்ணு கொண்டு மாப்பிள்ளை விட்டு விட்டுட்டு அங்கேயே உட்காந்துடாதீங்க, சீக்கிரம் கிளம்புறதுக்கு பாருங்க. என்ன மச்சான்? சொல்லுங்க மச்சான். தங்கச்சியோட ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி தெரியுது. இன்னைக்குதான் கொஞ்சம் ஜாலியா இருக்கேன். நீங்க உங்க குழந்தையா கூட ஜாலியா இருக்கும் போது நான் என் பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்க கூடாதா? என்ன பாத்திமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நினைப்பெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? பொண்ணை விட நீ தான் அதிகமா வைக்க போடுற. ரொம்ப கெட்டு போச்சு, நல்லதெல்லாம் செத்து போச்சு, கூட வந்து இருக்கிறேன் கட்டு காவலா. நீடாதேன்னு சொல்லாதடி குட்டி கோகிலா. ஹலோ, யாரு? என்ன சொல்றீங்க? ஹலோ, அல்லா ஐயா, அல்லா! ஜமீலா, என்னாச்சு? ஜமீலா, ஜமீலா! ஹலோ, ஹலோ, யார் பேசுறது? சார், சார், உங்க மேரேஜ் சீட் சார். நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சிட்டு இருந்தேனா? எந்த பிரயோஜனம் இல்லடா. நீ வேலை கிளம்பி போடா. புது இடம், புது சூழல், புது வேலை, இதெல்லாம் சேர்ந்து உன் மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துடா. அதை விட்டு விட்டு நீ இங்க இருந்தியனா ரொம்ப கஷ்டம்டா. என்ன, நீ இல்லைங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா அதோட லைஃப் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்டா. ஆமாண்டா,
அவன் சொல்றதா கரெக்ட். முதல்ல நீ கிளம்பி வேலைக்கு போ. அடா மச்சான், டேய் பெட்டிலாம் வாங்கி டேய் குடுறா குடு. ம் குடுறா இருக்க பானா சார். ம் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற முறையில் நாங்கள் என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் அது வெறும் ஆறுதலாக தான் இருக்கும். ஏன்னா எங்களை எங்களாலே ஆறுதல் படுத்திக்க முடியல. ஆமாண்ணா சார், ரவி சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மைதான்டா. நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தாண்டா இருக்குது. அதனால் மாற்றிக்க முடியாது. ஏன்னா அந்த வலியும் வேதனையும் உன் மனசுக்கு இருந்துகிட்டே தானே இருக்கும். ஆனால் நீ பழைய நாசராக மாறணும்டா. அது உன்னால் முடியும்டா. உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருந்திருந்தா இதை தாண்ட ஆசைப்பட்டிருப்பாங்க. எப்போ நீ வேலையில் ஜாயின் பண்ண போகிற? என்னண்ணா சார், என்னாச்சு? ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? நத்திங் சார். பாருங்கள், நத்திங் சொல்கிறீங்க, பட் யூ ஆர் லுக்கிங் ஸோ டல். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க ஸ்டெல்லா. சார், இந்த ஆபீஸ் ஃபைலை சாருக்கு சிஸ்டத்துல ஓபன் பண்ணி காட்டு. ஓகேயா கோபால்? சார், சாரை கூட்டிட்டு போய் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணு. சரியா? ஆல் தி பெஸ்ட் சார். வாங்க சார். थैंक यू சார். थैंक यू, வெல்கம். என்ன ஜான்சன் சார், இன்னைக்கு விசேஷம் தான் போல இருக்கு. நியூ ஃபைல். Hi. Sir. Pusa join panikka. Oh. Hello. Hello sir. I'm Nasir. I'm Johnson, accountant. Hi. Hi. Unga per Nasir. Neenga pusa join panirukka supervisor. Ena Johnson, namma formalities la solittingala? Aduva. Adu onnum illa sir. Namma company la pusa join pandravanga namma ellarkum oru party kudukkanum. Party na tea party illa, periya party. Panatha pathi kavala padadinga. Irukku irukkar namma ATM Johnson sir. Sir. குடிக்கும் கூத்துக்கும் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாரு. ஒரே ஒரு கண்டிஷன், முத மாசம் சேலரி வாங்கணும்னா திருப்பி கொடுத்துடணும். என்ன வட்டி இல்லாத கடன் சார்? ரொம்ப யோசிக்கிறாரு. ஓகேவா? இல்ல பத்தியே நினைச்சு கவலைப்பட்டு இருக்க. உனக்கு தான் நாங்கெல்லாம் இருக்கும் இல்ல, நீ எதை பத்தியே ஃபீல் பண்ணாதம்மா. கீதா, நான் கேண்டீனுக்கு போறேன், சீக்கிரம் காபி எடுத்துட்டு வா. அம்மா நீ போயிட்டு வாம்மா, அப்பா கூப்பிடுறாரு. இதோ வந்துட்டேங்க. சீக்கிரம் சீக்கிரம்.
என்ன டயர்டா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் டாக்டர், கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன். அதான் டாக்டர்மா, உங்க வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வராதான்னு ரெண்டு வருஷமா காத்துட்டு இருக்கேம்மா. ட்ரிப்ஸ்ல என்வியை ஒரு ஆம்பியை கூட்டிக்கோங்க. ஓகே டாக்டர். கவலைப்படாதீங்க பெரியவரே, நாம எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம நம்ம வேலையை பார்ப்போம். மத்தத எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். தெரியலாம் பதிமூணு சீட்ல ரொம்ப யோசிக்கிறானே. ஆமாச்சா நான் சார், ஒரு கை குறையதேன்னு பார்த்தேன், நீ ஏன் வந்துட்ட? பா உக்காரு. ஏ விஜி, உன் சீட்டை பார்த்துட்டான்டா. ஏன்டா டேய், அவன் என் சீட்டை பார்த்தா என்ன பார்க்காட்டா என்ன? என்னமாம்மா என் சீட்டை பார்க்கணுமா? இந்த பார்த்துக்க, இந்த பார்த்துக்க, இந்த பார்த்துக்க. மூஞ்சா டேய் ரவி, இவன் பார்த்து விளையாண்டா கூட உன்னால் ஜெயிக்க முடியாதுடா. என்ன வரும் பார்ப்போம். என்ன என்ன பர்ஸ் அடிச்சிட்டாங்களா? சொல்றேன்னு தப்பா
இப்போ இருக்கிற டிராஃபிக்கில் எனக்கு இருக்கிற மனநிலையில் பைக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. சரிடா மச்சான், உனக்கு எது சரியாக வருதோ அது பெட்டராக இருக்கும்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். என்னடா பா, எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டுப்பா. என்ன மாஸ்டர், டீ குடிச்ச கிளாஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு, எடுத்து உள்ள வைக்க சொல்லக்கூடாதா? சங்கர, அந்த டீ கிளாஸ் எல்லாம் எடுத்து உள்ள வைடா. இவன் வேற, அண்ணன் டீ குடிச்சா கிளாஸ கழுவ வேண்டியதே இல்ல. அடி, மசமச நிக்காதடா, கிளாஸ் எடுத்து உள்ள போட. டே சங்கர், ஒரு டீ கொண்டு விடா. டே சங்கரே, டீயை கொண்டு வந்துடுறேன். சொல்லுங்கள் சார். ஆ, எல்லாருக்கும் முடிஞ்சது. 1 வீக்கில் உங்கள் கையில் கீ கிடச்சிடும். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. என்னண்ணா சார், தனியாக வந்து டீ சாப்பிட்றீங்க போல இருக்கு. டே சங்கர், ஒரு டீ கொண்டு வா. என்னண்ணா சார், ஏதோ ராக்கெட்டை பறக்க விட்டு யோசிக்கிற போல இருக்கு. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். என்ன, கல்யாணமா? அது இல்லை ஜான்சன், டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வர்றது பெரும் பாடாக இருக்குது. அதனால் ரூம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இல்லை, ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு அப்படியே நாள் ஓடி போயிடுச்சு. ம், ப்ளீஸ், எனக்காக பக்கத்தில் ஏதாவது ரூம் இருந்தால் பாருங்களேன். ம், மாஸ்டர், சக்கரெல்லாம் இருக்கா? ஆ, இருக்கட்டே. டீ தூள் போதுமா? போதுண்ணே, எல்லாம் தாராளமாக இருக்குண்ணே. இங்கே பாருங்க, இல்லாட்டினா முதல்ல என்கிட்ட சொல்லிடணும், அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. சரிண்ணே. சார், உங்களுக்கு ரூம் தானே வேணும்? நிச்சயமா ரூம் கிடைச்ச மாதிரி. ஆனா ஒன்னு, கண்டிப்பா பார்ட்டி வைக்கணும். ஏன் ஜான்சன் பார்ட்டி பார்ட்டினே அலையறீங்க? உண்டா இல்லையா? ஓகே ஓகே, அப்படி வாங்க. இத பாருங்க, இந்த பேச்சலர் பசங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கற வேலை வச்சுக்காதீங்க. அது எனக்கு தெரியாதா? பெருசா யோசனை சொல்ல வந்துட்டா. போடி, போய் உள்ள போய் வேலைய பாரு. தெரிஞ்சா சரிதான். சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபேமிலின்னா பரவாயில்லை, பேச்சுலர்னா வேண்டாம் ஜான்சன். என்ன சார், இதுக்கு முன்னாடி அந்த போஷனை பேச்சுலர் தானே கொடுத்துருந்தீங்க? அது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் முடியாது ஜான்சன். சார், பையன் ரொம்ப நல்ல பையன் சார். வேண்டாம் ஜான்சன், விட்டுருங்க. இல்லை சார், ப்ளீஸ். ஓகே சார். என் பொண்ணு தான். இவருக்கு தான் குழந்தையே இல்லையே, இவர் பொண்ணுன்னு சொல்றாரு. ஒன்றும் புரியலையே. என்ன யோசிக்கிறீங்க? காஃபி சாப்பிடுங்க, எடுத்துக்கங்க. கடைசி வரைக்கும் ரூமே கொடுக்க மாட்டேன்னு ஒத்த காலம் நின்றுட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு, எங்க பார்ட்டி கிட்டு மிஸ் ஆயிடுமோன்னு நினைச்சேன். ஓ நல்ல நேரமோ ஏ நல்ல நேரமோ தெரியல, கிளைமாக்ஸா வந்தது பாரு ஒரு ஃபோனு. சார், எம்டி கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு, ஒரு நிமிஷம். ஹலோ, வணக்கம் சார். ஜான்சன், சொல்லுங்க சார். இல்லை, நாளைக்கு சண்டே ஃப்ரீ தானே, கொஞ்சம் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா இந்த இயரோட அக்கௌண்ட் ஸ்பெண்டிங்லாம் கொஞ்சம் எடுத்துடலாமே. வரேன் சார், கண்டிப்பாக வரேன் சார். தேங்க்யூ. ஆமாம், இன்றைக்கும் லீவு தானே? என்ன, எங்கே இங்கே இருக்கீங்க? நம்ம சேகர் சார் வீட்டில். சேகர் சார் வீட்லையா? என்ன விஷயம், எனக்கு தெரியாமல் ஏதாவது நடக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நம்ம கம்பெனி சூப்பர்வைசர் நாசருக்கு வீடு கேட்டு சேகர் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் வீடெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கட்டன் ரேட்டாக சொல்லிட்டார் சார். ஃபோனை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுங்க. ஆ, இதை கொடுக்குறேன் சார். சார், உங்ககிட்ட பேசணுமா சார்? யோ, என்ன, என் ஆஃபீஸ் ஸ்டாஃபிக்கே வீடு தர மாட்டேன்னு சொல்லி என் கம்பெனியில் நீ வந்து கேன்டீன் வச்சு நடத்திட்டு இருக்க? இல்லை சார். அது இருக்கணுமா இல்லை காலி வந்துட்டு போறியா? யோ, நான் எப்படி சொல்றியா, அவன் ரொம்ப தங்கமான பையன், இந்த வம்பு தும்புக்கெல்லாம் போக மாட்டேன். ஒழுங்கு மரியாதை அவனுக்கு வீட கூடு.
என்ன நான் படி பேசிக்கிட்டு இருக்க புரியுதா இல்லையா? எதுவும் பண்ண மாட்டேயா நான் சொல்றேன்ல. கொடு. இது போதுமா இல்ல வேற ஏதாவது ரெக்கமெண்டேஷன் வேணுமா? இல்ல இல்ல வேண்டாம் சார், வேண்டாம் சார். ஆ மைண்ட் இட், வைங்க போன். Thank you, sir. அதாமா, நம்ம போர்ஷனுக்கு புதுசா வந்திருக்கான்ல அந்த பையன்மா. சார் எத்தனை லிட்டர் பால்? 5 லிட்டர் பால் தான். இந்தாங்க. நாளைக்கு எத்தனை லிட்டருங்க? மாமூலா கொண்டு வாங்க. சரிங்க. என்ன சார், சங்கர் இன்னைக்கு லீவா? ஆமாப்பா, இன்னைக்கு லீவுப்பா. ஒரு டீ. மாஸ்டர் ஒரு டீ மாஸ்டர். அந்த அரண்ணே. ஆமா தம்பி, வீடெல்லாம் சௌரியமா இருக்கா? ரொம்ப வசதியா இருக்கு சார். தம்பி, உன் குடும்பத்தை பத்தி சொல்லவே இல்ல. பரவாயில்ல தம்பி, உனக்கு சங்கடமா இருந்தா எதுவும் சொல்ல வேண்டாம். தம்பி சொல்லுங்க சார். ஒண்ணு நினைக்கலன்னா ஒரு சின்ன உதவி சொல்லுங்க சார். மவுண்ட் ரோடு பக்கம் போனீங்கன்னா என் பொண்ணுக்கு ஒரு டெய்லரிங் புக்கு வாங்கணும். வாங்கிட்டு வரீங்களா தம்பி? வாங்கிட்டு வரேன் சார். அதை நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. அதுக்கு உண்டான பணம் என்னவோ அதை நான் கொடுத்துறேன் தம்பி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பாத்துக்கலாம். சரி தம்பி. சார் சார் பானு, யாரோ வந்திருக்காங்க. என்னங்க வேணும் சார்? இல்லைங்களா, அம்மா அப்பா வெளில போயிருக்காங்க. பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல சார், ஒரு புக் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. ஹலோ. டேய், நான் குமரன் பேசுறேன்டா. டேய் குமரா, என்னடா புது நம்பர் மாதிரி தெரியுது? போன் மிஸ் ஆயிருச்சுடா. அதான்டா. என்னடா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏன்டா புது ரூமுக்கு போன அப்புறம் எங்க எல்லாரையும் மறந்துட்டியா? டேய், நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லடா. பரவாயில்லடா, உன் சூழ்நிலை புரியுது. ரெஸ்ட் கிடைக்கிறப்ப எங்க ரூமு பக்கம் வாடா, ஒரேடியா அங்கே இருந்துடாத. சரி மச்சான், இப்ப நீ எங்க இருக்க? இங்க நமக்கு ஒத்து வரல, டெல்லியில ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா. என்ன அது? என்னோட ஃப்ரெண்டு சார். பரவாயில்ல, நடக்கட்டும். ஹலோ, என்ன காஞ்ச மிளகாய் எப்படி குறுக்க வந்துட்டாரா? நான் அப்புறமா பேசுறேன். ஓகே ஓகேடா. சரி, நான் வைக்கிறேன்டா. சரிடா மச்சான். அண்ணாச்சி, இதுல ரெண்டு எடுத்துக்கறேன். ஆ எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. அம்மா, நான் இந்த சிப்ஸ் எடுத்துக்கிட்டாமா? எடுத்துக்கிட சொல்லோ. இந்தங்க அண்ணாச்சி. ஆ கொடுங்கம்மா. வரேன். வாமா. வரேன் அண்ணாச்சி. அம்மா, இன்னைக்கு கீரை
சாம்பார் செய்யலாமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா அது ரொம்ப பிடிக்குமா? எனக்கு அந்த புளிப்பெல்லாம் போட்டு நல்லா செய்யும். என்ன தம்பி? கொஞ்சம் துணி தைக்க கொடுக்கணுங்க. கொடுங்க தம்பி. இதுல அளவு பிளவுஸ் இருக்காப்பா? இல்லங்க, நான் பிளவுஸ் எல்லாம் போடுறது இல்லங்க. அப்ப இதுல என்ன இருக்கு? இது என்னோட சட்டை துணிங்க. சட்டையா? ஐயே, இவ லேடிஸ் டெய்லர்பா. பரவாயில்லங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க சொல்லுங்களேன். என்னங்க, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல. என்ன இதுமா? இல்லங்க, கொஞ்சம் முன்னபின் இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கறங்க. சரி, எங்க பக்கத்துல கடைங்க இருக்கு, அங்க போய் கொடு. சரிங்க. மார்க்கமா வர்றானே.
என்னடா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? டேய் அதெல்லாம் இருக்கட்டும். ஜான்சன், இந்த எலி ஏன் அமனமா ஓடுதுன்னு தெரியலையே. டேய் எலி எப்பவுமே அமனத்தோட தான்டா ஓடும். அது எப்படா டவுசர் போட்டு ஓடிச்சு? ஏண்டா அன்னைக்கு என்னமோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரவசனம் மாதிரி ஈரவசனம் எல்லாம் பேசுன, இந்த டிராஃபிக்ல நமக்கு வந்து பைக் ஓட்டுறது குதிரை ஓட்டுறது எல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு இப்ப பைக்ல வந்து இறங்குற, அதுவும் ஆபீஸ் பக்கத்துல ரூம் குடிச்சதுக்கு அப்புறம், என்னடா உன் மேட்ரு? அது அன்னைக்கு சொன்னேன். ஜான்சன் பச்சா வைக்கப்படுறாடா. என்னண்ணா சார் முகமெல்லாம் செவக்குது. டேய் சும்மா இருங்கடா. டேய் 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 எங்க கிட்டே வா. டேய் நா சார், நாங்களும் உன் ஃப்ரெண்டு தானே, அப்படின்னா எங்களை உண்மையை சொல்லு. இல்லை நான் தங்கியிருக்கிற வீட்டில். தங்கியிருக்கிற வீட்டில் ஹவுஸ் ஓனரோட பொண்ணு. ஹவுஸ் ஓனர் பொண்ணு? அது எப்படி சொல்கிறதுன்னே தெரிலடா. என்ன அவளுக்குள்ளே இழந்துட்டு என்ன நானே தேடுற மாதிரி ஒரு ஃபீலிங்டா. மச்சான் லவ் பண்ண ஆரம்பிச்சான். டேய் மச்சான் லவ் பண்ண ஆரம்பிச்சான். டேய் டேய் மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அது சரி நீ லவ் அவங்க சொல்லிட்டியா? இன்னும் இல்லடா. அப்பறா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு உள்ள வச்சு அடக்க கூடாதுடா. இந்த ஆபைலுக்கு முட்டி உடைப்பாங்கல, அந்த மாதிரி டப் பண்ணி போட்டு உடைச்சிடணும்டா. சேகர் சார், சேகர் சார் அப்பா வீட்டில் இல்லை. இல்லை உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ப்ளீஸ் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு சரியாக தோணுதா தப்பாக தோணுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்ல வர்றத ஆனால் என்னால் சொல்லாமலும் இருக்க முடியல. நான் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்குள்ளே ஏதோ ஒன்று உருகிற மாதிரி இருக்கு. உயிரே நெஞ்சுக்குழியில் வந்து தத்தளிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் உங்களை விரும்புகிறேங்க. I love you. ஒருக்கு ராஸ்கல், யாருக்கிட்ட வந்து என்னடா பேசுறே? ஏய் உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கடா. அந்த எம்டி பேஸ் உள்ள வச்சான். வரவே இல்ல சார். வா.
மச்சான், பட்டக்காலே போடும் கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க. உன் விஷயத்துல என்னமோ அது கரெக்டா இருக்குமோன்னு தோணுதுரா. டேய், கொஞ்ச நேரம் ஆடாம இருக்கியா? சரி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் மேல ஆண்டவனும் ஒருத்தர் இருக்கு. சந்தோஷமா இருக்கு பெரியவரே. என்ன, நீங்க கவலைப்படாதீங்க, கடவுளை உங்களை காப்பாத்திட்டாரு. ரொம்ப நன்றி. பரவாயில்ல பெரியவரே. எல்லாம் உன்ன சொல்லணியா? நீ தானே அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண? முதல்ல போனை போட்டு அந்த பையனை வர சொல்லு. நாசர் உள்ள வர சொல்லுங்க. வாயா, வா. உன்ன ரெக்கமெண்ட் பண்ண பாரு, என்ன சொல்லணும், என்ன எதை வச்சு அடிச்சுக்கிறதுனே தெரியலையே. இல்ல சார். நோ, நீ போலாம். உன் செட்டில்மெண்ட்ல நாளைக்கு வந்து வாங்கிக்கங்க. ப்ளீஸ் கோ. ஐ சே கோ அவே. எல்லாம் ஒன்ன சொல்லணியா? முதல்ல அந்த ஸ்டெல்லாக்கு போன் பண்ணி அவனோட ரெசிக்னேஷன் லெட்டரை டைப் பண்ண சொல்லு. அதுல அவன் சைன் பண்ணிட்டு போட்டோம். ஓகே சார. நான் சார் ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடி பண்ணுங்க. தப்பு பண்ணிட்டியா? தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நம்புறேன் பாரு, அதான் என்னுடைய முதல் தப்பு. இல்லை சார், நான் சார் ரொம்ப நல்ல பையன் சார். ஏதோ சூழ்நிலையில் இந்த மாதிரி பண்ணிட்டான். ஓஹோ, நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அட்வைஸ். போக சார். சாரி சார். அட்வைஸ் பண்ணுறாரா? அட்வைஸ். சார், உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய சோகம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. ஐம் சாரி. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க டிஸ்மிஸ் லெட்டரை எப்படி கேன்சல் பண்ணிட்டாரு? என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க ஆபீஸ் விட்டு போனதுக்கு அப்புறம். ஹலோ, யாரியா? சரி, வர சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். வாங்க உட்காருங்க. சார், என் பேர் விஜயகுமார். நாசரோட ஃப்ரெண்டு. எந்திரியா, எந்திரியும் சொல்றேன்ல, எந்திரியா. போறேன் சார், ஆனா போறதுக்கு மேல ஒரு விஷயம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நீயா போறியா இல்ல பியூனை விட்டு ஒண்ணு வெளியே அனுப்பிட்டுமா? சார், என்ன சார் ரொம்ப மிரட்டுறீங்க? நாசர் பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? என்ன தெரியணும் சார்? அவ இன்டர்வியூ வந்ததும் அட்டன் பண்ணதும் வேலையில ஜாயின் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இடையில நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா சார்? அவன் இங்க இருந்து போனதும் ஊரில் அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. வேலை தேடுற வயசில் எதுக்கு கல்யாணம்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை, இஷ்டமே இல்லை சார். ஆனால் அவங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவர் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால கல்யாணத்துக்கு அவன் சம்மதிச்சிட்டான். ரெண்டு குடும்பமும் கலந்து பேசி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு சார். ஆனால் அப்போ தான் விதி விளையாடிருச்சு. எல்லாரும் சந்தோஷமாக கல்யாணம் முடிஞ்சு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆற்றுல நடந்த ஆக்சிடெண்ட்டில் அவன் கட்டின பொண்டாட்டி, அவனை பெற்ற அம்மா, அவனோட அப்பா எல்லாமே செத்து போயிட்டாங்க.
அவர் அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சது என் நண்பன் நாசர் மட்டும்தான் சார். இந்த சூழ்நிலையில தான் அவங்க கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தான் சார். இங்க அவன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சோன்னு நாங்களாம் நினைச்சிட்டு இருந்தப்பதான் இருட்டா இருந்த அவன் வாழ்க்கையில சூரிய உச்ச மாதிரி அவன் லவ் பண்ற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. அவன் என்ன சார் தப்பு செஞ்சான்? காதல் தப்பா? ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்றது தப்பா சார்? அதுவும் அந்த பொண்ணு கிட்ட அந்த காதல் நேர்மறை முறையில சார் சொன்னான். நாங்களே சந்தோஷப்பட தெரியுமா சார்? ஆனா அதெல்லாம் இப்படி ஆகும் கண்ணை கூட நினைச்சு சார். Excuse me, sir. Yes. Sir, resignation letter. தேவையில்லைம்மா, அதை கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே சார். விஜி சார், நீங்க ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க சார். போய் நாசர் வர சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிப்பா, போய் வர சொல்லுங்க. ரொம்ப நன்றி ஜான்சன். இந்த மாதிரி நண்பர்கள் தான் என்னோட மனசுக்கு ஒரே ஆறுதல். நாசர், வழக்கமாக நான் தான் எல்லாருக்கிட்டையும் பார்ட்டி கேட்பேன். வாழ்க்கையில் முதல் முறையாக நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறேன். நீங்கள் வரப்போ கண்டிப்பாக விஜயை கூட்டிகிட்டு வரணும். ஓகே. ஹலோ, நான் நசீர் பேசுகிறேன்டா. டேய், எப்படா வந்த? ஆச்சரியமாக இருக்கு. இப்போ தான் வந்தேன், நான் ரெடியாகி உன் ரூமுக்கு வரேன்டா. ஓகேடா ஓகேடா, சரி வா, ரூமில் வெயிட் பண்ணுறேன். ஓகே, பாய்டா. தம்பி. ஏம்பா? சார், பர்ஸை விட்டுட்டு போறீங்க? ஓ மை காட், என்னோட ஏடிஎம் கிரெடிட் கார்டு எல்லாமே இதுல தான் சார் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ மேலாவது ஜாக்கிரதையா இரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லை. நா சார். தேங்க்ஸ். எங்கடா? என்னதுடா? மேட்ரி மேட்ரி. டேய், அவன் சரக்க சொல்றான்டா. ஓ அதுவா? அது ஈவினிங் 5 மணிக்குடா. ஓ, அப்ப பார்ட்டி பெருசா இருக்குன்னு சொல்லு. அது என்னடா, வெளிநாட்டுல இருந்து வர எல்லாரும் இந்த பாடி ஸ்ப்ரேயை கையில பிடிச்சிட்டு வந்தறீங்க? மாமா, அது பணத்துக்கு போறதுடா, அதனால அதுக்கு பேரு பாடி ஸ்ப்ரே. என்ன ஜான்சன், அதிசயமா இருக்கு, எங்க ரூமுக்குலாம் வந்திருக்கீங்க? ஏன்? வணக்கம் சார். வரக்கூடாதா? வந்தா செலவாகும்னு பயப்படுறீங்களோ? என்னடா சார். வெல்கம் ஜான்சன். தேங்க்யூ. ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நசீர், இவர் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் ஜான்சன், ஆஃபீஸ் கோலிக். ஹலோ சார். பெரிய ஃபைனான்ஷியர். அட, சும்மா இருக்கண்ணா சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஜான்சன், இவர் நசீர், ஃபாரின்ல வந்து பெரிய கம்பெனியில் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஓ, ஹாய், நைஸ் மீட் யூ சார். ஓகே, நாளைக்கு எல்லாரும் என் ரூமுக்கு வந்துருங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவாக பண்ணி வச்சிடறேன். டேய், நாங்களாம் ஷார்ப்பாக வந்துருவோம்டா, அதே வரானு கேட்டுக்க. டேய், நீ வர. மச்சான், என்னை பற்றி தான் தெரியும் இல்லை, எனக்கு பதிலாக ஜான்சனை வர சொல்கிறேன். ஏய், அவரும் வராறா சார். நீங்களும் வர. கண்டிப்பாக சார். மச்சான், நீ வர. ஏய், எதுவும் பேசாத, சரக்கடிக்க வேணாம், சும்மா கம்பெனி கொடுத்தா போதும். சரி, ஓகேடா. என்ன மச்சான், மறந்துடாத. ம், டேய், என்ன சீடு இது? ஏதாவது பலான மேட்ரா? சும்மா வெறுப்பேத்தாதீங்க நசீர், அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இது நாசரோட மேரேஜ் சீடி. இது வரைக்கும் நாங்களும் பார்த்ததில்ல, அவனும் பார்த்ததில்ல. மச்சான், இதை போடுறான், நான் பார்க்கணும். வேணா நசீர், ப்ளீஸ். இப்போதான் அவன் எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சிருக்கான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் ரூமில் போட்டு பாருங்க. ஓகே மச்சான். என்ன நாசர், எடுத்துகிட்டு போகலாமா? ம், என்னடா, எல்லாம் ஷார்ப்பாக வந்துருங்க, நான் கிளம்புறேன். டே டே, இருடா, எல்லாம் ஒன்றா போகலாம்டா. டே, ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குடா, நான் கிளம்ப. நீ முதல்ல கிளம்பு. என்ன சொன்னாருங்க? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஊருக்கு கிளம்பலான்ட்டாங்க. அப்படினா என்ன கொண்டு போய் லாட்ஜ்ல விட்டுட்டு டிக்கெட் போட்டு வந்துருங்க. சரி ஜமீலா. ஜமீலா,
நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. பாத்து எவ்வளவு நாளாச்சுமா. நீங்க எப்படி இருக்கீங்க மாமா? நீ உயிரோட. இது கனவா நாவனே தெரியலம்மா. கீதா, சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படிமா? வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு ரெடி பண்ண வேண்டாமா? வேண்டாங்கண்ணா. என் மருமகளை பார்த்த பிறகு என் வயிறு மனசு எல்லாம் நிறைஞ்சி போச்சு. சாக கடந்தவளை கொண்டு வந்து வச்சு உங்க மக மாறி பாத்துக்கிட்டீங்களே, அந்த அல்லாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மா, மக மாதிரி சொல்லாதீங்கம்மா. மன்னிச்சுக்கங்க தாயி, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? தம்பி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. பொண்ணை காப்பாத்தன உடனே எங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாமே தம்பி. அது இல்லைங்க, அந்த சூழ்நிலையில அவ்வளோ அன்கான்சியஸ் ஆயிட்டா. நினைவு திரும்பவே ரொம்ப நாள் ஆச்சு. விசாரிச்சு பார்த்ததுல குடும்பத்துல யாரும் உயிரோட இல்லைன்னாங்க. எங்க குடும்பத்திலேயே வாய்க்கியம் ஆயிட்டேன். கொஞ்ச நாளைக்கு ஷர்மிலாவை எங்க கூட அனுப்பி வைக்கணும். எங்க ஊர்ல அவளை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அவளை கொஞ்ச நாள் வச்சிருந்து உங்ககிட்டே கொண்டு விட்டுறோம். நீங்களே பாத்துக்கங்க. அவளும் சின்ன பொண்ணு தானே, எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருந்துட முடியும்? அவளுக்கு உங்க ஊர பேரை கேட்டாலே ரொம்ப பயப்படுறாங்க. நடந்த சம்பவம் அவ மனச ரொம்ப பாதிச்சிச்சு. இருந்தாலும் நீங்க அவளை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படும் போது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு நான் இருக்கிறேன், பாத்துக்கிறேன். அது ஒண்ணும் இல்லம்மா. அத்தை உன்ன ஊருக்கு கூட்டு போன ஆசைப்படுறாங்க. என்ன ஒண்ணு, நாங்களும் உன்னை கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருக்கணும். என்ன பண்றது, கொஞ்ச நாளைக்கு தான். அடிக்கடி நாங்களும் வந்து உன்னை பாத்துக்கிறோம். சரியாமா? சரிப்பா, அந்த இசை நாம நினைக்கிற மாதிரி இல்லைன்னு அந்த மினிஸ்டர் கிட்ட கூட பேசி பார்த்துட்டேன். இருந்தாலும் கழுவுறம் இல்ல நழுவுறம் மாதிரியே பேசுறான. இங்கேயே சிலிப்பா வர மாதிரி இருக்கடா. சரி, அவ மேட்டர் விட்டு தள்ளுறா. ஆன்லைன் ஸ்கெட்ச் போட்ட மிஸ் ஆகமாடா. அண்ணே, இது வரைக்கும் ஆனதே இல்லண்ணே. ஆகமாடா. ஆகாதண்ணே. ஆயிடுச்சடா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுண்ணே. இன்னைக்கு அவ்வளவு தூக்கு. ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஹலோ ஹலோ நாசர், ஹலோ ஹலோ நாசர், டவர் வீக்கா இருக்கு, கேக்குதா? ஹலோ, என்ன சால்வ போடலையா? பையில வச்சிருக்கேன், அப்புறமா போட்டுக்கிறேன், வாங்க. ஆ சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லப்பா, எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே. பண்ணிக்கலாம் சார். நேர எக்மோருக்கு போய் எனக்காக பெங்களூருக்கு ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்றியா? ஆ பண்ணிரலாம் சார், இப்பவே கிளம்புறேன் சார். Thank you so much. Thank you. It's okay sir. டேய் என்னடா ஃபோன்ல யாரு? இல்லடா எம்டி, பெங்களூர் போறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுமா, அதான் நான் கிளம்புறேன்டா. ஏன் அவருக்கு வேற ஆள் கிடைக்கலையா? ஏன்னா எங்க எம்டிக்கு நாசல ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓகேடா, பைடா. ஓகே பைடா. ஓகேடா பைடா. சீடியா மேட்டர் படமா? சூப்பர் சூப்பர், பாடு இங்கிலீஷா? இல்ல மச்சான், நாசரோட மேரேஜ் ஐடி. அதை எதுக்கு நண்பா இப்ப போடுறீங்க? டேய் இருடா, நாம தான் வந்து யாரும் நாசர் அந்த போலல்ல, சீடியில அது பாப்போம். நீ போடு நண்பா. என்ன மப்பா? இல்ல கொஞ்சம் ஏற மாதிரி இருக்கு. வாழ்க வாழ்கவே வாழ்கவே, வளமாய் நலமாய் மணமக்கள் நூறாண்டு. வாழ்கவே வாழ்கவே. மச்சான், இந்த அம்மாவை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. நண்பா நான் அதுல ஏறி போச்சா? அதெல்லாம் இல்ல, அடுத்த ரவுண்ட ஊத்து. குடி குடி, இருக்கிறது குடி, அப்புறம் ஊத்திக்கலாம். மச்சான், இந்த அளவு நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. ஐய், உன் கூட ஒரு தொல்லையா போச்சு. குடுடா மச்சான். பார்த்துருக்கேன்டா. எங்க சீரிய பாரு, ஒழுங்கா பாரு. எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்க பார்த்தேன்? ஆமா மச்சான், ரூம் போட்டு மேல வரும்போது பார்த்தேன்டா நானு. ஐய, ஏன்டா அந்த சீரிய போட்டு தொலைச்சா? தொலை தாங்க முடியலையே. சொல்ல கேளு, பார்த்தேன்டா. நல்லா இருதுல்ல? எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கே பார்த்தோம்? எஸ், இது நாசரோட வைஃப் தான். என்ன அது? அது அது வந்து என்ன அது? இது என்ன அப்பா? இல்லடா, அது நாசரோட வைஃப்டா. நான் மட்டும் என்ன யாசரோட வைஃப் நான் சொன்னேன்? இல்லடா இல்ல, நாசர் வைஃப் ஒன்னு சாகலடா. என்ன உனக்கு ஏறி போச்சா? ஐயோ, அதான் என்னடா எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் சொன்னா. நீ எல்லாம் அது அதுன்னு சொல்லி எனக்கு ஏறின போது இறங்கி விட்டுருக்க போல இருக்கா. ஐயோ, சத்தியமா சொல்றேன், அது மட்டும் இல்ல, நாசர் லவ் பண்ணது அவன் வைஃப் தான் லவ் பண்ணிருக்கான். என்னடா சொல்ற? ஐயோ, பெரிய கொடுமை இது. அவன் யார லவ் பண்ணாலும் அதுதான் அவன் வைஃப். அவனுக்கு முதல்ல போன் போடுங்க, அவனுக்கு முதல்ல வர சொல்லுங்க. என்ன யோசிக்கிற? சீக்கிரம் போன் பண்ணு, பண்ணு. டேய் மச்சான், எங்கடா இருக்க? எக்மோ ஸ்டேஷன்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கேன்டா. டேய் நீ உடனே கிளம்பி வா. என்னடா விஷயம் சொல்லு. டேய் வாடா, நேரா சொல்றேன். டேய் குடிச்சிட்டு கலாய்க்கறீங்களா? டேய் முக்கியமான விஷயம் சொல்லி தொலைடா. நீ லேட் பண்ணாத, சீக்கிரம் வா. சரி வரேன்டா. ஆ கிளம்பி வா. போயிட்டு வரேன்ப்பா, உடம்பு நல்லா பாத்துக்கோங்கப்பா. என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. ஏன்ப்பா அழுறீங்க? அழாதீங்கப்பா. அநியாயத்துக்கு கிளியே ரோட்ல வந்து சிக்குது பாரு.
சரிம்மா. அம்மா பாத்துக்கோங்கப்பா. வரப்பா. என்ன பண்ணியா? என்னடா அவசரமா வர சொன்னீங்க? மூணு ரவுண்ட்ல ஏறிடுச்சா? டிவி என்னடா விஷயம்? பண்றா. ஏய் மச்சான், இவன் என்ன உளறறான்டா? அது உண்மை என்னன்னு பாருடா. நாச யாருன்னு தெரியுதா? பாருங்க. என்ன சொல்ற? எங்க சார் சொல்லுங்க சார், நான் இப்பவே பார்த்தா சார் ஒய்ஃப், ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க சார், நான் இப்பவே என் பொண்டாட்டிய பார்க்கணும் சார்.
Vendam, 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 v
ஷர்மிளா பானு, ஷர்மிளா பானு, ஷர்மிளா பானு. ஷர்மிளா, ஷர்மிளா.